பியூட்டிஃபுல் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து இந்த எக்ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டீ கப்பும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட். இது வந்து நான் பிளாக் கலர் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த டீ கப்பை வந்து நான் வந்து ரெண்டாக அப்படி கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ரெடி ட்ரா பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டாக அப்படி கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஓகே, இப்போ இந்த கார்ட்போர்ட்னால இதை வந்து நம்ம இப்படி ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து ப்ளூ எடுத்துறேன். எடுத்துட்டு இந்த பின் பக்கம் இருக்குல்லையா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இப்படி இதை வந்து நம்ம காயட்டும். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஃப்ளார் செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த லென்த்தில் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேப்பர் இதை வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டிடணும். இப்படி ஒட்டினதுக்கப்புறமா கீழே வந்து இது மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நம்மளுடைய தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் இது போல் ஒரு கட் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் மாதிரி லுக்கில் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து எல்லோ கலரில் செஞ்சு நம்ம இப்போ பிங்க் கலரில் இது மாதிரி செஞ்சோம், எல்லோ கலரில் செஞ்சுருக்கேன். ஓகே, எதுவுமே போற வச்சுட்டு இப்போ இந்த காஃபி கப் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட அக்ரலிக் பெயிண்ட் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஃபுல்லாக கோட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த கப்பையுமே வந்து மேலே பெயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து காய விட்டுடலாம். இப்போ எக்ஷெல்ஸ் எடுத்துகிட்டு இது மேலே வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு கோட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படின்னா வந்து இது மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணி கோட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை கோட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுடுறேன். காயட்டும். நான் வந்து இந்த ஃப்ளாரை வந்து இதில் ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் எப்படி ஒட்ட போகிறேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஒரு இதுக்குள்ளே இப்படி பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு இது மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஜஸ்ட் இப்படி மேலே ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று இப்படி விட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் நல்லா ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த எக்ஷெல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். அகெயின் ப்ளூ வந்து இந்த டீ கப்ஸ் மேலே ஜஸ்ட் இப்படி டாட் டாட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, இதை இப்படி கட் பண்ணி பிச்சு பிச்சுட்டு உடச்சிக்கோங்க. அழகாக அப்படி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நிற்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் காயறதுக்கு. உடச்சிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. இன்னும் குட்டி குட்டியாக உடச்சிட்டு ஒட்டுறதுனாலுமே அழகாக இருக்கும். நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. வந்து கொஞ்சம் நிற்கணும், கொஞ்சம் இப்படி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. அது கப்புன்றதுனால இருக்கு. இங்கே கொஞ்சம் அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து இந்த சைட்ஸில் எல்லாமே ஒட்டலான்னு இருக்கிறேன். இந்த கார்னரில் ஒட்டிக்கிறேன் இங்கே, அப்புறம் மேலே அண்ட் தென் வந்து இந்த சைடில்
then இங்க கொஞ்சம் glue apply பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் ஒயிட்டாவே ஒட்டிக்கிறேன் அப்புறமேட்டு இதில் பெயிண்ட் கொடுக்கலாம் போல் வச்சுட்டு இது மாதிரி இம்ப்ரெஷன் கொடுங்க நல்லா பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து லைட்டாக டச்சப் பண்ணி விட்டுருக்கான் நீங்களுமே இதுமாரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வெளியுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் டீ கப் அண்டு கொஞ்சம் பெயிண்ட் அண்ட் கொஞ்சம் ஒன்று பேப்பர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் ஓகே இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்